ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ விவாஸ் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய ஆரம்பமானது பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து இருந்தாலுமே இறுதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் கொடுத்து விட்டது ஒரு பக்கம் பண வரவு இருந்தாலுமே அதற்கு ஏற்றாற் போல செலவுகளும் இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கிய ரீதியான நிறைய செலவுகளானது இருந்து கொண்டு இருந்தது ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளையும் சந்தித்துக்கொண்டு இருந்தீர்கள் இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்துடைய முதல் வாரமாவது ஓரளவுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் மீண்டும் இது போன்ற பிரச்சனைகளானது போகுதா என்பது குறித்த தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது சில கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாங்க காரணம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிர

இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாங்க இப்படி ஜோதிட கணிப்புகளானது நம்முடைய வாழ்க்கையில ரொம்பவே உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள் அதாவது இந்த வருடத்துடைய முதல் வாரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு நாட்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாற்றத்தின் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில இனியாவது நல்லது நடக்குமா குறிப்பாக ஆரோக்கிய ரீதியாக இருந்து கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்குமா தேவையே இல்லாமல் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மன சங்கடங்கள் அனைத்துமே இந்த வாரத்திலாவது நீங்க ஆரம்பிக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதத்துடைய முதல் வாரத்தில் நம்ம இருக்கோங்க இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு தனுசு ராசியில் நின்று கொண்டு இருக்கார் செவ்வாய் தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் புதன் ராசியில் இருக்காரு மேசத்தில் குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் விருச்சகராசிலையும் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மேலும் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய

அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடுங்க கடந்த சில நாட்களாகவே நீங்கள் ஒன்று நினைப்பீங்க நடப்பது ஒன்றாக இருந்தது இல்லையா இந்த நிலை தான் மாறி இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதானது நடக்கப்போகிறது நீங்கள் நினைச்ச விஷயம் நினைச்சபடி உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க அதே போல் நீங்கள் யாருக்கிட்டையாவது ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு வெளியிடங்களில் பணம் கேட்டு இருந்தாலும் அதுவும் உங்களுடைய கைக்கு சாதகமாக வரக்கூடுங்க கேட்ட இடங்களில் பணமானது கைக்கு கிடைக்கும் மேலும் வியாபாரமானது வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது நீங்களும் பார்த்தீங்கன்னா உழைத்துட்டு வரணும் நீங்கள் எந்த வித இன்புட்டுமே கொடுக்காம வியாபாரம் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு கேட்கக்கூடாதுங்க ஸோ எப்போதுமே பார்த்தீங்கன்னா இரண்டு கை தட்டினாதான் ஓசை வரும் அப்படின்னு சொல்வதற்கு ஏற்ப உங்களுடைய உழைப்பும் இருக்கணும் பிளஸ் கிரகங்களுடைய அமைப்பு சேருகின்ற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றமானது தொழில் ரீதியாக கிடைக்குங்க ஸோ தற்போது கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது இந்த நேரத்தை நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க கொடுங்க தொழிலில் நீங்கள் தாராளமாக புதிய முதலீடுகள் செலுத்திட்டு வரலாங்க உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க கொடுங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிந்த துறையில் நீங்கள் முதலீடு செய்யணும் உங்களுக்கு முன்பின் அனுபவம் இல்லாத துறையில் போயிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதில் உங்களுக்கு லாபம் வருமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ எதுவாக இருந்தாலும் நாம ஒரு பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த தொழில் ரீதியாக நமக்கு சில நுணுக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போதுதான் அதன் மூலமாக லாபத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க மேலும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை பெற்று தரக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க ஒவ்வொரு வாரமுமே சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுங்க ஸோ அந்த வகையில் இந்த வாரம் ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதே போல குறிப்பாக சொல்லணும்னா வர்த்தகங்கள் நீங்க பண்ணக்கூடியவர்களாக பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தற்போது தொழிலானது அமோகமாக இருக்குங்க இந்த நல்லா உழைங்க அதே போல் உங்களுடைய தொழிலை அடுத்தபடியாக முன்னேற்றத்திற்கு எப்படி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாமே செஞ்சுட்டு அதற்கான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்க தொழில் ரீதியாக செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக மாற்றங்களும் ஏற்றங்களும் கிடைக்குங்க மேலும் கமிஷன் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நேயர்கள் இந்த உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவிலான கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய சூழலானது உருவாகும் அந்த அளவிற்கு உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் அவங்களுடைய நடத்தையானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்க கொடுங்க நீங்க ஆசைப்பட்டபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்வார்கள் இது எல்லாமே மனதிற்கு மகிழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமையப் போகிறது சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கடந்த சில மாதங்களாகவே சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் ஏற்பட்டு இருந்தது அது எல்லாமே நீங்க ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சுமூகமான சூழலானது உருவாகும் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றம் அடைவீர்கள் என்பதால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்துட்டு வருவது நல்லதாக இருக்க குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்தஸ்தை கொள்ள அதிகமாக செலவு செய்வீர்கள் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது அத்தியாவசியமான செலவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க செலவு பண்ணுவது நல்லதாக இருக்கக் அனாவசியமாக ஆடம்பரத்திற்காக செலவு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு பிற்காலத்துல பிரச்சனையாக முடிந்துடுங்க சுக்கிரன் பன்னிர இருக்காரு அறிமுகம் இல்லாத பெண்களிடம் நெருக்கம் காட்ட வேண்டாங்க அவர்களுக்காக பணம் செலவு செய்தால் அது விரைய கணக்கில் தான் போய் முடியும் அப்படிங்கறதால கொஞ்சம் இது தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க மேலும் சனி மூன்றாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு சோ ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களாக தனுசுராசி நேயர்கள் இருந்தீங்கன்னா இந்த நேர காலத்துல நல்லபடியாக நடந்த முடியும் ஏன்னா பல நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நீங்களும் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் இருப்பீங்க ஆனால் எந்த ஒரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்த பாடு இல்லாமல் இருந்துட்டு இருந்தது இல்லையா இந்த நிலை மாறி இனி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியுங்க டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஆர்டர் ஆனது கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு இருக்குங்க மணல் செங்கல் வியாபாரிகள் மகத்தான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரமானது தனுசு ராசி அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ராகு நான்காம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பிள்ளைகளுடைய நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணிக்க வேண்டிய சூழலானது உருவாகும் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு வராமல் இருந்த சில கடன்களானது வசூலாகி மன திருப்திய உண்டாக்கக்கூடிய வகையில உங்களுக்கு அமைய போகிறது மேலும் மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல உங்களுக்கு சந்திராசிரமும் பாத்தீங்கன்னா கிடையாது மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது ஓரளவுக்கு கடந்த வருடத்துடைய வாரத்தை வைத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போது ஓரளவுக்கு சிறப்பான வாரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்துடைய முதல் வாரமானது உங்களுக்கு அமைய போகிறதுங்க ஸோ நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே ஒரே விஷயம் தாங்க நீங்க முழுமையாக உங்களுடைய உழைப்பை பார்த்தீங்கன்னா தொழிலில் போட்டுட்டு வாங்க நிச்சயமாக அந்த உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல வெற்றியும் மாறுதலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய கெரியர்லையும் அதாவது கெரியர் லைஃப் உங்களுடைய பர்சனல் லைஃப் குடும்ப வாழ்க்கை எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிடுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ